ஆப்பிள் பாய் இது ஒரு இனிப்பு வகை ஒரு வித்தியாசத்துக்கு இன்றைக்கி நம்ம சேனலில் ஆப்பிள் பாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு சுலபமான இனிப்பு வகை ஆப்பிள் நிறைய இருக்கிற சீசனில் நம்ம ஆப்பிள் பகை சேர்ந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவையானப்போ ஆப்பிள் பையை சூடு பண்ணி இதோட ஐஸ்கிரீம் சேர்த்து சாப்பிட்டு அருமையாக இருக்கும் இந்த ஆப்பிள் பாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஆப்பிள் எல்லாம் கழுவி தோல் சீவி எடுத்து வச்சுங்க எல்லா ஆப்பிள்லேயும் ஆப்பிள் பை செய்ய முடியாது பேக்கிங் வகையான ஆப்பிள்களில் மட்டும்தான் செய்ய முடியும் இது வந்து கிரானி ஸ்மித்துன்ற ஆப்பிள் இதை நல்லா தோல் சீவி கழுவி எடுத்து வச்சுக்கிறோம் நம்ம ஒரு அஞ்சு தேவையான பொருட்கள் சர்க்கரை ஒரு கப் ஒரு எலுமிச்சம்பழம் சாறு கொஞ்சம் ஸ்டார்ச் அது இல்லாமல் கொஞ்சம் சினமன் அதாவது பட்டை தூளும் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் இது இந்த ஸ்டார்ச் வந்து நம்ம ரெடிமேடாக கிடைக்குது போல் இந்த பை ஷெல் அந்த பை கடியில் பயன்படுத்துகிற ஷெல்லும் ரெடிமேடாக கிடைக்குது நம்மளே வேணுனாலும் செய்யலாம் சர்க்கரைக்கு பதிலாக நான் வந்து ட்ரூ அதாவது ஸ்டீவியாக பயன்படுத்துகிற சக்கரையை பயன்படுத்துகிறேன் இருபத்தஞ்சி பர்சன்ட் சக்கரை எழுபத்தஞ்சி பர்சன்ட் ஸ்டீவியாக இருக்குது இல்லை ஃபர்ஸ்ட்டு தண்ணியை கொதிக்க வச்சுருவோம் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு நம்ம இதில் அந்த ஸ்டீவியாவை கலப்போம் அதாவது சுகரை நீங்கள் சுகர்ன்னா ஒரு கப் போட்டுக்கங்க இது நான் ஸ்டீவியான்றதால ஹாஃப் கப் தான் போடுறேன் ஆஃப் கப் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் இது இதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சின்னமன் பவுடர் அதாவது பட்டையோட அந்த தூளாக்கின பட்டையை இதில் நம்ம போடுறோம் அதை நல்லா கலக்கிட்டு அது கொஞ்சம் கொதி வரட்டும் நல்லா கொதி வந்த அப்புறம் நம்ம ஆப்பிள் கட் பண்ணி நம்ம கழுவி தோல்சி வச்சுருந்த ஆப்பிள் இருக்கு இல்லையா அதை நல்லா கட் பண்ண ஆப்பிள் இதில் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அதை கொதிக்க விடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் உங்கள் தோட்டத்துலேயே ஆப்பிள் மரம் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஆப்பிள் பக்கத்துலேயே நிறைய கிடைக்கிற மாதிரி இருந்தால் இது ரொம்ப உபயோகமான ஒரு டிஷ் இந்த எலுமிச்சம்பழ சாறு எடுத்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு எலுமிச்சம்பழத்தை ஒரு ஒரு ஐஸ் கியூப் போல் அதை நம்ம போட்டுக்கிறோம் ஒரு எலுமிச்சம்பழம் நீங்கள் எலுமிச்சம்பழ சாரே நேராக விட்டுக்கலாம் ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு அதில் விட்டுட்டு அடுத்து இந்த கார்ன் ஸ்டார்ச் அதாவது சோள மாவை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி பால் மாதிரி ஆக்கிட்டு அந்த அதை இதில் சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா கொதிக்க கொதிக்க விட்டோடனே ஒரு ஒரு பத்து நிமிஷம் அளவு கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு ஒரு ஜ ஒரு டைட்டான நல்ல கெட்டியான ஒரு பதத்துக்கு வந்துடும் இதுக்கப்புறம் நம்ம இந்த பை ஷெல் வாங்கி வச்சுருந்தோம் அது ஒன்றும் இல்லைங்க மைதா மாவு தான் மைதா மாவில் எண்ணெய் போட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி உருட்டி அதை ஒரு 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 கப் மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயிலில் வச்சுருக்காங்க இதை நீங்களே வீட்லேயும் செய்யலாம் தேவைன்னா ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் கண்ணாடி பாத்திரத்தில் வச்சு உள்ளே வைக்கலாம் இந்த ஃபாயில் கடியில் நம்ம கொஞ்சம் ஓட்டை போட்டுட்டு அந்த காற்று போகிறதுக்காக அவனில் வைக்கும்போது இதில் நம்ம இப்போது தயார் பண்ண ஆப்பிளில் போட்டுட்டு நம்ம அவனை வந்து நானூறு டிகிரி ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் அதாவது முன்கூட்டியே சுட வச்சுட்டு அந்த அவனில் இப்போ அந்த ரெடி பண்ண பையை வைக்கிறோம் பையன் பத்து நிமிஷம் அந்த அவனில் வச்சு நம்ம பத்து நிமிஷம் முடிய நம்ம திறந்து இப்போ எடுக்கிறோம் பாருங்கள் அருமையாக ஆப்பிள் பாய் ரெடி ஆகிடுச்சு இது ஒரு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் இதை முக்கோணமாக பீட்சா மாதிரி கட் பண்ணி நம்ம இதை எடுத்து ஐஸ்கிரீமோடு வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும்